ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க தச்சன் குறிச்சிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஊர் எதுக்கிட்ட இருக்குன்னா செங்கிப்பட்டிக்கிட்ட இருக்குது. தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்திலேயே மலைப்பகுதி இல்லைங்குவாங்க. ஆனால் இங்கே தச்சன் குறிச்சி மலைன்னு ஒரு ஊர் இருக்குன்னாங்க. அதுக்கு ஒரு குட்டி மலை, அதாவது ஒரு குன்றுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குன்றுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை எப்படின்னா ராஜராஜன் காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை எதிரி நாட்டுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பாதைன்னு சொல்கிறாங்க. அந்த பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க போய் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதி வந்து மேடாகிட்டே போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு என்னன்னு போய் பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த மேடு தான் அந்த இடம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார் எதுவும் போகாதான், அதனால் நம்ம காரை நிறுத்திட்டு சுரங்கம் பக்கத்து தான் இருக்குன்னாங்க. அதனால் நம்ம எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் போகலாமா, ஆனால் நம்மளுக்கு டைம் ஆகினாலும் நம்ம போக முடியல. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம கூட ஜான்சனும் வில்சரனும் வந்திருக்காங்க. ஜான்சனோட ஃப்ரெண்டு தான் வில்சரன், அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயும் இந்த சுரங்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தா சாஸ்திரோட வியூ தெரியும்னு சொன்னாங்க. அது நான் போய் பார்ப்போம். ஆமாம், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து தச்சன்குறிச்சி மலை. தச்சன்குறிச்சி மலை மலை. ஆமாம், ராஜாக்கள் காலத்தில் இங்கேருந்து அவங்க தஞ்சாவூர் செல்வதற்கான வழிகள் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அதாவது எதிர்ப்படைகளுக்கு தெரியாமல் அந்தரங்கம் போகிறதான வழிகள். சுரங்கப்பாதை அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதைகளை இறங்கி பார்ப்போம். தஞ்சாவூரில் இருக்க அரண்மனையிலையும் இதே மாதிரி சுரங்கப்பாதை இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு ரூம்குள்ளே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நல்லா நேச்சுரலாகவே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. கட்டாயம் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு கோயில் இருக்கு. இதுதான் பாதை. வால் ஃபுல்லாக இருக்குண்ணே, பாருங்க. லைட்டு டார்ச் தான் அடிச்சு பார்க்கலாம். இப்போ நேராக தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10-12 மீட்டர் வந்து போகுது, பாதை போகுது. அதுக்கப்புறம் வந்து மண் சரிவினால அதை அடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் இன்று போகலை. ஏன்னா வேறு ஏதாவது பூச்சி இல்லாட்டி விஷ ஜந்துகள் எதாவது இருக்குமோன்ட்டு போகலை. திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீர் சுரக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் வெளில எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்க, உள்ள பயங்கரமாக இருக்கு. அப்படியே இந்த சுரங்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளில வந்தோம்னா சுற்றி வந்து கருவேல முள்ளும் கொஞ்சம் காட்டு மரங்களும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தாண்டி போய் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தீங்கனாலே அங்கேருந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி, வல்லத்தில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டி அவ்வளோ கிளியராக தெரியுது. ஆனால் என்னால் என் மொபைல் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. அவ்வளோ கிளியராக தெரியல.
ஆனால் கட்டாயம் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் பாருங்கள். அங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. தஞ்சாவூர் பகுதியிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கட்டாயம் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். தஞ்சாவூரில் ஒரு மலை இருக்குது, அதுவும் அந்த மலைக்குள்ளே வந்து ஒரு சுரங்கம் இருக்குங்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் கீழே வந்து சொல்லுங்கள். சப்போஸ் இதில் நிறைய பேர் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் இது திறந்தே தான் இருக்குது. கோயில் உருவாக்குனது இப்போ தான். இது இன்னும் இப்போ இன்னும் இது பண்ணால் உள்ளே போவோம். ஏன்னா உள்ளே போய் எல்லாம் தூய்ந்துருக்குங்க. ஆனால் நோண்டிக்கிட்டு யாரும் இப்போ உள்ளாகலாம் பயந்துட்டு யாரும் போகிறதில்ல. ஆமாம், உள்ளே போய் இருட்டாலாம் இருக்குது. இந்த திரு கோயிலில் வந்து வருஷம் திருவிழா நடக்குமா? பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்துக்கு திருவிழா நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பி நேராக வந்துருச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் நேராகவும் போய் பாருங்கள். இந்த சுரங்கம் எப்படி இருக்குது, இந்த மலை எப்படி இருக்குது, இங்கேருந்து பார்த்த வியூ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் இங்கேருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் இந்த இடத்த வந்து பாருங்கள். தஞ்சாவூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல், இது வந்து திருச்சி தஞ்சாவூர் ரூட்டில் இருக்குது, செங்கிப்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.